இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கம்யூனிட்டி செக்யூரிட்டி எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஃப்ரீயாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புதிதாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியவருக்கெலாம் வந்து ஃபோட்டோவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க ஃபோட்டோவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ இல்லாமல் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இதற்கான இரண்டு மெத்தட் இருக்குது, அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிவிட்டு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக வெரிஃபை சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து டிஎன் சொல்லி ஸ்டார்ட் ஆனால் அந்த சர்டிஃபிகேட் தான் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியும். டிஎன் சொல்லிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் வரும், அதை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணி கேப்சர் டைப் பண்ணிட்டு தான் சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சொல்லிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேட் நேம், ஜெண்டர், அவங்களுடைய கன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், ட்ரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், ஃபாதர் நேம், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பாட்டமில் வந்து ஸ்டேட்டஸ் சொல்லிவிட்டு ரெக்வஸ்ட் ஃபார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அப்ளை பண்ண டேட் இருக்கும், அதுக்கே டவுன்லோட் சொல்லியிருக்கும். டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தோன்னே உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து வகுப்பு சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கீழே உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், கியூஆர் கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணியும் உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த மெத்தடை பயன்படுத்தி டிஎன் சொல்லி நம்பர் ஸ்டார்ட் ஆகிறவங்களாம் இந்த வெப்சைட் மூலமாக ஈஸியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஒரு சில பேருக்கு வந்து நம்பர் மற்றும் லெட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும், 8B அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இ டிஸ்ட்ரிக்ட் டிஎன்ஜிஓன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் வெப்சைட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணாதீங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இ டிஸ்ட்ரிக்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் ரெவன்யூன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் இந்த மாதிரி தான் ஷோகும். இதிலே பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் ஜெனரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லியிருக்கும். அதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் வந்து 8B67H அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்பர் லெட்டரும் கலந்துருக்கும். அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். டவுன்லோட் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து சாதி சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதிலும் கியூஆர் கோட் இருக்கும், இதை ஸ்கேன் பண்ணியும் டேரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இதுதான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்வதற்கான மொத்தம் 2 மெதட். புதிதாக இப்போ அப்ளை பண்ணுறவங்களெலாம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோவோடய வருது. நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோட்டோ இல்லாமல் தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.